நான் வந்து ஜோதிடத்தில் வந்து அதிகமான ஈடுபாடு இல்லைங்க மேடம். இது வரைக்கும் இருந்ததில்லை. நான் செய்யக்கூடிய தொழிலுக்காக வரக்கூடிய நோயாளிகளுக்கு சில சமயங்களில் வந்து சரியான தீர்வு கொடுக்க முடியாதனால இது ஜாதகம் ரீதியாக வரக்கூடிய நோய்த்தன்மைகளை கண்டுபிடிச்சி இதை பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதில் இருந்தேங்க. இதுக்காக வந்தேன். பிரசன்னா சாரோட வீடியோ பார்த்தேன். அது சார்பு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே வந்து காந்தி தேவி மேடம் நம்பருக்கு பேசி அதை அவங்களுடைய இதில் கான்டெக்ட் பண்ணி வந்தேன் மேடம். இது வரைக்கும் நான் வந்து அந்த மருத்துவத்துக்கு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு தான் வந்தேன். இப்போ வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேங்க. இதில் இது வரைக்கும் நடந்த தவறுகள் எதனால் நடந்தது, என்னென்ன செயல்களை சரியாக செய்யலை அப்படிங்கிறது எல்லாமே திருத்தி இப்போ நல்ல விதமாக செய்யக்கூடியது. என்கிட்ட வரக்கூடிய நபர்களுக்கும் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேங்க மேடம். அடுத்து இந்த மருத்துவம் சார்ந்த ஐயா சொல்லியிருக்காங்க, மருத்துவ சார்ந்த விஷயங்களை இன்னும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சொல்லியிருக்காரு. அது இன்னும் ஒரு நோயாளிகளுக்கு நோய் சார்ந்த மருத்துவத்தை எப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிச்சு நம்ம அவங்களுக்கு நோய்க்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படும். அது சிறப்பான ஒரு வழியா இருக்கு. சாஃப்ட்வேர் வந்து நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மேடம். நான் வந்து இந்த ஜாதகம் அப்படின்னா நான் வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் போய் ஒரு ஜாதகம் பார்த்து அவர் சொன்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை ஏற்பட்டது. அதனால அவருக்காக சேவை செய்யறதுக்காக அவர் குடும்பத்துல ஒருத்தனா இருந்தேன். அவர் என்னை வளர்ப்பாகனாவே நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அந்த காலகட்டத்துல நான் படிக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த சிந்தனையுமே எனக்கு இல்லை. அதனால வீட்டுக்கு போக பேசி அவர் எல்லாமே எது என்னாலும் சொல்லுவார் பண்ணுவார். ஆனா நான் படிக்கணுங்கிற எண்ணம் அது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இதுல இந்த மருத்துவத்தை தேடல்தாலதான் படிக்கணும்னு சொல்லி வந்ததுனால இப்ப சிறப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு சொல்லணும், இது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், வர்ற நோய் காரணத்துக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த காரணத்தினாலதான் நோய் வந்திருக்கு, அதுக்குண்டான தீர்வுகளை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகளை தான் இதை படிக்கிறேன்.